இவருக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரொஃபஷனாக பேசிக்கலாம். ப்ரொஃபஷனாங்கிறது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான தன்மை. ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸு, விளையாட்டு, டான்ஸு, படிப்பதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க, கரெக்டுங்களா? இதில் வந்து ஜாலியாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க, காமெடி பண்ணுறவங்களும் இருப்பாங்க, திறமையாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க, ஒரு ஒரே ரீதியாக இருப்பாங்க. ப்ரொஃபஷனல் கூட பேச முடியாதுப்பாங்க, படித்தவங்க படித்த மாதிரி இருப்பாங்க, காமெடி பண்ண மாட்டாங்க, கேலி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு ப்ரொஃபைலாக இருப்பாங்க, அவங்க ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்கள மாதிரியே அந்த ப்ரொஃபைலில் நல்லா ஸ்ட்ரிக்டாகவும் கன் மாதிரி பேசக்கூடிய ஆள் ஆள் பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேமு வந்து செல்லமாக கூப்பிட்றது கூப்பிடுவாங்க குழந்தைகளை. வைஃப் பேரவோ இல்லைன்னா பசங்க பேரவோ பேர் சொல்லும்போது ஃபுல்லாக சொல்லாமல் பாதியாக சொல்லுவாங்க. அவங்க ஒரு கேட்டகரியாக இருப்பாங்க, அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. நல்லா படிக்காதவங்களும் மல்டி டேலண்ட்டாக ப்ரொஃபைலில் இருப்பாங்க. பல விதமான டேலண்ட்டு, பல விதமான விஷயம் இருக்குது. அவங்ககிட்ட பார்த்து பேசணும், யார் மனசையும் காயப்படுத்த மாட்டாங்க. அதே படித்தவங்க பார்த்தீங்கன்னா இப்படிங்க இப்படி தருது, எங்கள்கிட்ட மோதாத நான் பெரிய ஆள் அப்படி இப்படிம்பாங்க. இதை படிக்காதவங்க மல்டி டேலண்ட்டு, யார் மனசையும் காயப்படுத்த மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பயங்கர டேலண்ட்டாக இருப்பாங்க. பேரும் கூட முழு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. யாரையும் கிண்டல் போட கேலி பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்கள போய் காயப்படுத்துகிற யாராக இருந்தாலும் ஒன்றாகாது. கடவுள் கண்ணாத்தானா தண்டனை கொடுப்பாங்க. அவங்க ஒரு புண்ணியவான் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். பிடிச்சி நான் லைக் பண்ண, நன்றி.